வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன தான் நம்ம வந்து டெய்லியுமே பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டாலுமே, இந்த செவ்வாய்க்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பாசிட்டிவ் வைபோடு நம்ம வீடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் சாம்பிராணி தூபம் இதெல்லாம் போடும்போது இன்னும் ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கும். நம்மளுக்கும் மைண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு பாசிட்டிவ் ஃபீலோடு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரைடேயில் நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது அந்த டேவே என்னவோ ஒரு டல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இது போல் மைண்ட் செட் உங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஃப்ரைடேலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இல்லை தீபம்லாம் ஏற்றாமல் இருந்தால் அந்த நாள் ஃபுல்லாகவே என்னவோ டல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது போல தான் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் சரி, அதே மாதிரி மற்ற விசேஷ நாட்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி நிலவாசலுக்கு வைக்கும்போது நம்மளுக்குமே வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது போல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தடவை வந்து நான் உருளி டெக்கரேஷன் ஐடியாஸ்லாம் நிறையா வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, எப்பயுமே பூக்களை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அலங்கரிப்போம், அதுக்கப்புறம் டெக்கரேட்டுக்காக நம்ம இலைகளை வந்து ஓரமாக நம்ம வச்சு நான் நிறையா டெக்கரேஷன் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து முழுக்க பயன்படுத்துறது இலையை மட்டுமே வச்சுட்டு பூக்களை வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த உருளி டெக்கரேஷனு. ஸோ அதுக்கு நான் மெயினாக இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய இலையும் பார்த்திங்கன்னா மருதாணி இலை தான். ஸோ இதுவுமே வந்து நம்ம பூஜைக்கும் சரி நம்ம வீட்லேயுமே மருதாணி இலையும் பயன்படுத்துறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே நம்ம வந்து உருளியில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த மருதாணி இலை வந்து எடுத்திருக்கேன். பொதுவாக இலைகளை போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூக்களோட தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கு வந்து மஞ்சள் குங்குமமும் வச்சுருங்க. ஸோ நீங்கள் வாசல் வெளியில் வச்சாலும் சரி பூஜை அறையில் வச்சாலுமே அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அந்த பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த உருளி ஃபுல்லாகவே நான் அந்த மருதாணி இலையை தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம இலையை போட்டு நம்ம அலங்கரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ரெண்டு நாள் வரலுமே உங்களுக்கு வந்து தங்கம், சீக்கிரமாக வந்து இலைகள்லாம் வந்து அழுகி போகாது. நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த மருதாணி இலையும் சரி அதே மாதிரி மரிக்கொழுந்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் போட்டு வைக்கும்போது ஒரு நாலஞ்சு நாள் வரலுமே இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட போதும். நம்ம அதுவாலுமே இந்த பூவாகட்டும் இல்லை இந்த இலையாக இருந்தாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சின்ன டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம இந்த தசாங்கம் பொடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம ஏற்றி வைக்கும்போது நிறையா பேர் சொல்லியிருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். ஏன்னா அது கோன் மாதிரி நம்ம ஃபில் பண்ணி தான் எடுத்து வைப்போம், அது வந்து அணைஞ்சு போயிடும். அதுக்கான ஒரு சின்ன டிப்பாக நான் ஆல்ரெடி கூட ஷேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்துகிட்டு கூட நம்ம அதை நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கற்பூரம் எடுத்து வைக்கும்போது நல்லா எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு அதை விட ஒரு ஈஸியான மெத்தடை நம்ம வந்து இந்த தசாங்கம் ஏற்றுறதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த வந்து கப் சாம்பிராணி வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த கப் சாம்பிராணி பார்த்திங்கன்னா இந்த கலரில் என்னென்னா அந்த பிளாக் கலர் சார்கோல் பவுடரில் இருக்கக்கூடிய கப் சாம்பிராணி கூட கிடைக்கும். அது பிளெயினாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபில்லிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணியில் வந்து நம்ம அழகாக இந்த தசாங்கம் பவுடர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கப் சாம்பிராணி எரிய எரிய இந்த தசாங்கமும் சேர்த்து எரியும், அதனால் உங்களுக்கு வாசனையும் நல்லா வரும். இந்த தசாங்கம் ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதியில் அணைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தனியாக நீங்கள் வந்து கோன் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஏற்றி வைக்கும்போது அணைஞ்சிரும் தான் பல பேர் சொல்கிறீங்க, அதுக்கு தாராளமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஸோ நான் வந்து அந்த தசாங்க பொடியை வந்து அழகாக இந்த சாம்பிராணி கோனில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ இது வேணால் எரியும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தணல் அதிகமாக கிடைக்கும், ஏன்னா நல்லா மொத்தமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த தணல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தசாங்கம் பொடியும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இனி வந்து அந்த பாதியில் அணைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை பருத்தி வச்சு நம்ம எரிய வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா வாசனையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பொதுவாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த தசாங்கம் பவுடரில் வந்து அந்தளவுக்கு வந்து வாசனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பிராண்ட் வந்து நல்ல வாசனையாக தான் இருக்குது. சப்போஸ் அதில் வாசனை சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் மற்ற வாசனை பொருட்களை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி ஜவ்வாது, கொஞ்சம் கற்பூரம், இந்த மாதிரியான பொருட்கள், ஏலக்காய் இதெல்லாம் கூட கொஞ்சம் தட்டி போட்டுட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த தசாங்கம் பொடியும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸா, அந்த தசாங்கத்தை வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப் சாம்பிராணி வந்து நம்ம பற்ற வச்சாச்சு, அது வந்து நல்லா புக வர ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவுடரும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வாசனையும் வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து இந்த ஹெர்பல் சாம்பிராணி மேக்கிங் ஐடியாஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இனி அடுத்து வரப்போகிற வீடியோஸும் நம்ம ஹோம் ஹெர்பல் சாம்பிராணி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸும் நம்ம வந்து பார்க்கலாம்.